இன்றைய இளைஞர்களிடம் பிரபலமான பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் பிரதீப் குமாரின் இசை கச்சேரி விழா கோவையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. திரையுலகில் தற்போது இளைஞர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாகி வரும் பாடகர் பிரதீப் குமார் மெட்ராஸ், ரஜினி நடித்த கபாலி, காலா படங்கள் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் பாடி இளைஞர் இளைஞிகளின் மனதை கொள்ளையடித்த இவரது லைவ் இன் கான்சர்ட் இசை திருவிழா கோவை ஹிந்துஸ்தான் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. கோவையில் பிரதீப் குமார் எனும் தலைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை JR ஈவெண்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கோயம்புத்தூர் சிட்டி ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். முன்னதாக நடைபெற்ற இசை கச்சேரி துவக்க விழாவில் JR ஈவன்ஸ், கௌதம் கல்யாண், ரோட்டரி கோயம்புத்தூர் சிட்டியின் தலைவர் டாக்டர் செந்தில் ஆகியோர் துவக்கி வைத்து பேசினர். அப்போது மருத்துவம் சார்ந்த உதவிகளுக்காக இந்நிகழ்ச்சி நடைபெறுவதாக தெரிவித்தனர். தொடர்ந்து மேடையில் தோன்றிய மாய குரலோன் பிரதீப் குமார் அவர் திரையில் பாடிய பல்வேறு பாடல்களை திரளாக கூடியிருந்த ரசிகர்கள் முன்பு பாடினார். கச்சேரி துவங்குவதற்கு முன்பு திடீரென்று மழை பெய்த போதும் மழையை பொருட்படுத்தாமல் ரசிகர்கள் திரளாக வந்து பிரதீப் குமாரின் பாடல்களை கேட்டு ரசித்தது குறிப்பிடத்தக்கது. ஃபுல்லாக வந்து இந்த சாங்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ண போறாங்க. ஒரு 3 மணி நேரம் நடக்க போகுது இந்த கான்சர்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய கான்சர்ட்ஸ் வந்து ரொம்ப இதாக நடந்திருக்கும். பட் இது வந்து ரொம்ப மெலடியாக எல்லாத்துக்குமே வந்து ஒரு மனசுக்கு இதமாக இருக்கக்கூடிய நிறைய பாடல்கள் வந்து பிரதீப் குமார் பாடியிருக்காரு. இன்னைக்கு அவ்வளோ பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் குடும்ப குடும்பமாக வர ஒரு நல்ல காசுக்காக பண்ணணும்ட்டு ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்தோம். அதுக்கு பிளான் பண்ண ஈவெண்ட்டுக்கு உண்டான இது வந்து போன் பேங்க்னு ஒரு ப்ராஜெக்ட்டு. நீங்கள் எல்லாம் பிளட் பேங்க் பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. போன் பேங்க்ங்கிறது ஒரு ஒன் ஆஃப் அ கைண்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இங்கே இந்த சிட்டியில் ஒரு ஹாஸ்பிட்டல் பேஸ்டு இதில் பண்ணலான்ட்டு கொண்டு வர முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஈவெண்ட் மூலமாக வர்ற அமௌண்ட்டு நிதி இதில் திரட்டுனதில் ஒரு செட்டப் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இது எளிய மக்களுக்கு உண்மையிலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிட்டியில் எந்த ஹாஸ்பிட்டலில் எந்த பேஷண்ட்டு